நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளே. கோவையிலிருந்து மதுரை செல்லும் பேருந்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். 6 மணி நேரம் பயணம். ஜன்னலோரமாய் அமர்ந்திருக்கும் எனக்குள் என் கடந்த கால நினைவுகள் வலம் வர தொடங்கியது. என் பெயர் லோகோ. அம்மா அப்பா 2 தங்கைகளுடன் கூடியது என் குடும்பம். 5 வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் அப்பா அம்மாக்கிடையே கடுமையான வாக்குவாதம் நடந்தது. அம்மா சொன்னார், 22 வருஷமாச்சு குலதெய்வத்தை கும்பிட்டு, அதனாலேயே என்னவோ குடும்பம் கஷ்டம் இன்னும் தீரலை, கடன் தொல்லையும் தாங்கலை, லோகுவும் இன்னும் 1 மாசத்தில் சிங்கப்பூர் போக போகிறான், இந்த சமயத்தில் ஊர் திருவிழா வருதுன்னு உங்கள் சித்தப்பா லெட்டர் போட்டிருக்காரு, வாங்க போயிட்டு வருவோம் என சண்டை போட்டார். இறுதியில் அம்மா சொன்னபடியே குடும்பமே கிளம்பினோம். என் அம்மா அப்பா இருவருக்கும் சொந்த ஊர் மதுரை மேலூர் அருகே மீனாட்சிப்பட்டி. இரவு கிளம்பி காலையில் வந்தடைந்தோம் செம்மன் சாலை. இருபுறமும் அடர்ந்த முட்புதர்கள், கண்பட்ட இடமெல்லாம் பனைமரங்கள், கருங்கல் பாறைகள். 2 கிலோமீட்டர் தூரம் மாட்டு வண்டி பயணம். எனக்கு எல்லாமே புது அனுபவமாக இருந்தது. சாம்பல் நிற வயல்வெளிகள். ஊருக்குள் வந்ததுமே எங்களை காண பெரும் கூட்டம் கூடியது. அவ்வளவும் உறவுகளாம். வயது முதிர்ந்த பாட்டி என் கையை பிடித்து, ஆத்தாடி ஆத்தா, அப்படியே அவன் தாத்தா மாதிரியே இருக்கான் பாருங்களேன் என்றாள். இத்தனை அன்பும் இந்த மண்ணிற்கு மட்டுமே உரிதானது. மறுநாள் முகூர்த்தக்கால் ஊன்றி திருவிழாவும் தொடங்கியது. 15 நாள் திருவிழா. அன்று இரவு முளைப்பாரி வைத்து கும்மி அடிக்க பெண்கள் வருவதால் என் சின்ன தாத்தா பேரன் குமார் என்னையும் அழைத்துச் சென்றான். தாவணி பெண்கள் வரிசையில் முளைப்பாரி சுமந்து கோவிலுக்குள் வந்தடைந்தனர். நான் தலையை குனிந்து நின்றிருந்தேன். அந்த வினாடியில் என்னை ஒரு பச்சை நிற தாவணி கடப்பதை நான் உணர்ந்தேன். நிமிர்ந்து பார் என்று ஒரு உந்துதலை என் மனம் ஏற்படுத்த நிமிர்ந்து பார்த்தேன். எதிரே ஒரு தேவதை தலையில் முளைப்பாரி சுமந்தபடி நின்றிருந்தார். ஈரம் காயாத தலைமுடியில் மல்லிகை நிறைந்திருந்தது. கண் இமைக்க தோன்றவும் இல்லை. வட்ட வடிவில் கூடிய பெண்கள் கும்மியடித்து கொண்டே பாடிக்கொண்டே இருந்தனர். ஒவ்வொரு முறையும் அவள் என்னை கடக்கும் போதும் இவளே உனக்கானவள் என்று என் இதயம் உறுதி செய்தது. 4வது முறையாக அவள் என்னை கடக்கும்போது நான் பார்த்து கொண்டிருப்பதை அவளும் கவனித்து விட்டாள். அடுத்தடுத்த சுற்றுகளில் அவளும் என்னையே பார்த்தபடியே இருந்தாள். இருவருக்குள்ளும் பார்வைகளில் ஏதோ ஒருவித பரிமாற்றம் நடந்து கொண்டே இருந்தது. கும்மியும் முடிந்ததும் அனைவரும் கலைந்தனர். அன்று இரவு தூக்கம் என்பதை மறந்துவிட்டேன். மறுநாள் காலை குமாரை அழைத்து கொண்டு ஊருக்குள் அவளது வீட்டை தேடி அலைந்தேன். காலை வேளையில் எல்லா பெண்களும் வாசலில் கோலம் போட்டபடி இருந்தனர். அவளும் தன் வீட்டில் கோலம் போட்டபடி இருந்தாள். பாவாடையை இடுப்பில் சுருகி முகம் மறைக்கும் முடியை ஒதுக்கியபடியே அவள் நிற்பது உண்மையிலேயே அவளை ஒரு ஓவியம் நிற்பது போல எனக்கு தோன்றியது. எதிரில் நான் நிற்பதை கண்டவள் பாவாடையை சரியும் செய்தாள். அவளது வெக்கம் என்னை மிகவும் வசீகரித்தது. அன்று முதல் அவளை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்புக்காக ஏங்கினேன். அவளை சந்திக்கும் நொடிகளையும் எனக்குள் சேமிக்கவும் தொடங்கினேன். அன்று முதல் இரவு நேரத்தில் வள்ளி திருமணம், அரிச்சந்திர நாடகம் என ஏற்பாடும் செய்திருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளோடு பேசிவிட முடிவும் செய்தேன். இரவு 11 மணியளவில் அவள் அருகில் அமர்ந்திருந்தேன். நான் பேச ஆரம்பித்தேன். என் பேரு லோகோ, கோயம்புத்தூரிலிருந்து வரேன், உன் பெயர் என்ன என்ற என்னுடைய கேள்வியை எதிர்பாராதவள் எழுந்து ஓடிவிட்டாள். எனக்கு எதுவும் புரியாமல் திகைத்தபடி நின்றேன். குமாரிடம் பேசினேன். அதற்கு அவனோ, அண்ணே, திருவிழா காலத்தில் நம்மளை பொண்ணுங்க பார்க்கறதுலாம் சகஜனே, அதை வச்சு காதல்னு நினைக்கிறது தப்புன்னு. இன்னும் 2 நாளில் நீ ஊருக்கு போக போகிற, 1 மாசத்தில் வெளிநாடு வர போயிடுவ, எதுக்குனே இந்த காதல், வேண்டானே விட்டுடுனே என்றான். ஏதோ ஒருவித பரிதவிப்பு எனக்குள் படர்ந்தது. மறுநாள் பெண்கள் தனது முறை மாப்பிள்ளைகளின் மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி விளையாடி கொண்டும் இருந்தனர். நான் வருத்தத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்த போது என் மீது மஞ்சள் தண்ணீர் வெள்ளமாக பாய்ந்தது. திடுக்கிட்டு திரும்புகையில் என்னவள் தான் ஓடிக்கொண்டிருந்தாள். என்னில் பறந்தது ஈரம் மட்டுமல்ல மகிழ்ச்சியும் தான். நான் அவளை தேடி ஓடினேன். 2 வீடுகளுக்கு இடையே சின்ன ஒரு சந்தில் மறைந்திருந்தாள். நான் தேடுவதை அறிந்து தனது கொசுகளை அசைத்தாள். என்னை அழைப்பதை நான் உணர்ந்தேன். அந்த சிற்றுக்குள் ஓடினேன். இருவரும் மட்டுமே நின்றிருந்தோம் நெருக்கமாக. இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றுடன் ஒன்றாக கலந்தது. நான் அவள் கண்களை பார்த்து என்னை பிடிச்சிருக்கா என்றேன். அவள் தலைகுனிந்து தலையை அசைத்தாள். ஆம் என்பதாய் அசைத்தாள்.
மேற்கொண்டு அவள் பேசுவாளா என்று நான் எதிர்பார்த்தேன். என் பெயர் மீனாட்சி, மீனான்னு கூப்பிடுவாங்க என்றாள். அவள் மௌனமானாள். இப்படியே வாழ்ந்துவிட ஆசையாக இருந்தது எனக்கு. நான் அவளிடம், மீனா, நீ இல்லாமல் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. என் வீட்டில் ரொம்ப பண கஷ்டம். நான் சிங்கப்பூர் போய் தான் கடனெல்லாம் அடைச்சி என் தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணணும். 5 வருஷமாகும், எனக்காக காத்திருப்பியா என்றேன். அவளது பதிலுக்காக காத்திருந்தேன். அவள் கலங்கியபடி, 50 வருஷமானாலும் காத்திருப்பேன் மாமா. அந்த வார்த்தையில் அப்படி ஒரு உறுதி இருந்தது. 5 வருஷமும் நொடியில் முடியட்டும் என்பதாய் அவளிடம் விடைபெற்று கிளம்பினேன். இந்த 5 வருடத்தில் என் கடன் அனைத்தும் தீர்ந்தது. நேற்று கோவை திரும்பினேன். இன்று என் தேவதையை பார்க்க மதுரை சென்று கொண்டிருக்கிறேன். வெளிநாட்டில் எனது நண்பர்கள் அனைவரும் சொன்னார்கள், கிராமத்து பொண்ணு இவ்வளவு நாளாக காத்திருக்க முடியாது என்றார்கள். ஆனால் எனக்கு தெரியும், அவள் எனக்காக காத்திருப்பாள் என்று. காலை மீனாட்சிப்பட்டி வந்தடைந்தேன். தற்போது கிராமம் வளர்ச்சி பாதையில் இருந்தது. ஆட்டோ நின்றிருந்தது. தற்போது வயல்வெளிகள் எல்லாம் பிளந்து கிடந்தது. நிறைய வீடுகள் கட்டப்பட்டும் இருந்தது. நாகரிகத்தின் வளர்ச்சி கிராமத்தின் அழகையும் பாழ்படுத்தியும் உள்ளது. ஊருக்குள் சென்றதுமே குமாரை தேடினேன். அவன் தற்போதுதான் துபாய் சென்றிருக்கிறானாம். மீனாட்சி வீட்டை தேடியும் சென்றேன். வீடு பூட்டப்பட்டும் இருந்தது. பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்தேன். தம்பி, பொண்ணுங்கள திண்டுக்கல்ல பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க, அடிக்கடி அங்கே போயிடுவாங்க என்று சொன்னதுமே நிலை குலைந்தேன். எனது நம்பிக்கையும் கனவுகளும் நொறுங்கியது. பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்துக்காக காத்திருந்தேன். இதயம் கனத்து கிடந்தது. அப்போது ஒரு பெண் என்னை நோக்கி ஓடி வந்தாள். என் அருகில் வந்து, அண்ணே, நீங்கள் லோகதானனே என்றாள். நான் ஆச்சரியத்துடன் ஆமா என்பது போல நான் தலையசைத்தேன். அவள், அண்ணே, பக்கத்தூர் வையம்பட்டி போங்க, மீனாக்கா அங்கே தான் இருக்குது என்று மேற்கொண்டு எதுவுமே சொல்லாமல் வேகமாக சென்று விட்டாள். உடனே நான் ஒரு ஆட்டோவை பிடித்து வையம்பட்டி சென்றேன். மீனாட்சி வீட்டையும் விசாரித்து கண்டுபிடித்தேன். பனை ஓலையில் தரித்த குடிசை வீடு. அவள் வயல் வேலைக்கு சென்றிருப்பதால் அவள் வரும் வரை வீட்டு வாசல்களே காத்திருந்தேன். எனக்குள் 1000 கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தது. மாலை 4 மணிக்கு கசங்கிய நூல் சேலை, சறுக்கன தலைமுடி, கைகளில் ரப்பர் வலையுடன் வந்து நின்றாள். என் மீனாட்சியா இது? இப்போதுதான் கவனித்தேன் அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருப்பதை. எனக்குள் கிடந்த அத்தனை நம்பிக்கையும் சிதறியது. கண்களில் நீரும் தேங்கியது. என்னை பார்த்து திகைத்து நின்றவள் அடுத்த வினாடிகளில் மாமா என கதறியபடி ஓடி வந்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்தாள். நடப்பது எதுவுமே புரியவில்லை. அவள் அழுதபடியே பேசினாள். மாமா நீங்க போடணுமே என்ன, எங்கள் மாமா வீட்டில் பொண்ணு கேட்டு வந்தாங்க, நான் ஒத்துக்கலை, என்னை மிரட்டினாங்க, அடித்தாங்க, என்னால் சமாளிக்க முடியலை, அதனால் நானே உங்களை நினச்சி கோயிலில் தாலி கட்டிக்கிட்டேன், நீங்கள் கட்டினதா எல்லோருக்கிட்டையும் சொல்லிட்டேன், என்னை வீட்டை போக சொல்லிட்டாங்க, மேற்கொண்டு பேச முடியாமல் கதறினாள். 15 நாள் பழக்கத்துக்காக தினமும் தீ குளித்த என் கிராமத்து தேவதையே, உன்னை பெற என்ன தவமடி செய்தேன். இருவர் கண்களிலும் கண்ணீர் சிந்தியது. காதலை வெளிப்படுத்தினோம். இனி ஒவ்வொரு நடியும் உன்னுடன் தான் நடி. இன்றைய தலைமுறை தொலைத்துவிட்ட தருணங்களின் தொகுப்பு தான் இது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.